ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாம்பழம் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம், கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், ஏலக்காய், வால்நட், பாதாம், நாட்டு சர்க்கரை. ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஹீட் ஆகிடுச்சு. பாதாம், வால்நட். நெக்ஸ்ட்டு சுத்தமான பசும்பால் 200 ml ஊற்றிக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். ஏலக்காய் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். மாம்பழத்தை பீஸ் பீஸாக கட் பண்ணி இப்போ மிக்சியில் பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சதை ஊற்ற போகிறேன். இதை கழுவிடாமல் கலருங்க, கட்டி ஆகிடும். ஆல்ரெடி கட்டி ஆகிடுச்சு. நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் பதத்துக்கு வந்துடுச்சுக்கேன். இப்போ நம்ம மாம்பழத்தை அரைச்சி வச்ச பல்பியை சேர்க்க போகிறோம். மாம்பழ பல்பி நல்லா சுருண்டு வேகணும், நல்லா வெந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். இந்த டைமில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துப்போம். ரெடி ஆகிட்டு சுட மாம்பழம் அல்வா ரெடி. பண்ணாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாழ்க வளமுடன்.